அறக்க குணம் கொண்ட லதாவின் உண்மை முகம் உங்களுக்கு தெரியுமா? தம்பி ரஜினியை நினைத்து உருகும் அண்ணன் சத்யநாராயண ராவ். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னை பேட்டி எடுக்க வந்த கல்லூரி மாணவி லதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இரண்டு மகள்களில் இரண்டாவது மகள் முதல் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். தற்போது முதல் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் தம்பதியினர் பிரிவதாக அறிவித்துள்ளனர். இவர்கள் பிரிவுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டது. தனுஷ் மீது பல கிசுகிசுகள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாத அவரது மனைவி ஐஸ்வர்யா, தனுஷ் சினிமாவில் சம்பாதிக்கும் பணத்தில் தனது அண்ணன் செல்வராகவன், இரண்டு சகோதரிகள் மற்றும் தாய் தந்தைக்கு உதவி செய்து அவர்களுக்கு தேவையானதை செய்து தன்னைப்போல் தன்னை பெற்றவர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என செயல்பட்டு வருகின்றவர். ஆனால் இது அவரது மனைவிக்கு பிடிக்கவில்லை. இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்து வந்துள்ளது. இதில் செல்வராகவனுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாததால் அவருடைய குடும்பத்தின் முழு செலவையும் தனுஷ் தான் பார்த்து கொள்கிறார். இந்நிலையில் இதனால் தொடர்ந்து தனுஷ் ஐஸ்வர்யா இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வர, ஒரு கட்டத்தில் இனிமேல் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டிஷன் போட்டுள்ளார் ஐஸ்வர்யா. ஆனால் தனுஷ், உன்னுடன் இருந்தால்தானே எனக்கு பிரச்சனை, அப்படியெல்லாம் என்னுடைய குடும்பத்தை என்னால் தூக்கி எறிய முடியாது என ஐஸ்வர்யாவை விட்டு தனுஷ் பிரிய இதுவும் காரணம் என கூறப்படும் நிலையில், இதேபோன்று லதாவை நடிகர் ரஜினிகாந்த் திருமணம் செய்த ஆரம்ப கட்டத்தில் ரஜினியின் அண்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் யாராவது கர்நாடகாவில் இருந்து வந்தால் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கூட கொடுக்க மாட்டாராம் லதா. தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களை தனது கணவர் ரஜினிகாந்த் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் வளர்ச்சிக்கு உதவிய லதா, ரஜினிகாந்த் உறவினர்களை ஆரம்பத்திலிருந்தே கட் செய்து விட்டார் என கூறப்படுகிறது. ஆனால் இதனால் மனம் வருந்தாமல் தனது தம்பி ரஜினிகாந்த் நன்றாக இருந்தால் போதும் என கர்நாடகாவில் இருந்து கொண்டே தனது தம்பியின் வளர்ச்சியை ரசித்து வந்துள்ளார் அண்ணன் சத்யநாராயண ராவ். பெரும்பாலும் ரஜினிகாந்த் தான் கர்நாடகா சென்று தனது அண்ணன் மற்றும் உறவினர்களை பார்ப்பார். அவர்கள் யாரும் சென்னைக்கு வந்து ரஜினிகாந்தை பார்ப்பது மிக குறைவாம். இதற்கு காரணம் ஒரு கட்டத்தில் லதா இவர்களிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதுதான் என்று கூறப்படும் நிலையில், தற்போது ஐஸ்வர்யா தனுஷ் தம்பதியினர் பிரிந்துள்ளது குறித்து மனவேதனையில் இருக்கும் தம்பி ரஜினிகாந்தை நினைத்து சோகத்தில் அண்ணன் சத்யநாராயண ராவ் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தனுஷ் ஐஸ்வர்யா இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளை தனது தாயார் மூலம்தான் தந்தை ரஜினிகாந்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார் ஐஸ்வர்யா. ஆனால் அதற்கு குடும்பம் என்று இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என ரஜினிகாந்த் கூற, அதற்கு இருவரும் பிரிய இருப்பதாக லதா தெரிவிக்க, அதற்கு பசங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க, இப்போ எதுக்கு இந்த முடிவு, உனக்கு தெரியாதா, நீ பேசி சரி செய் என அப்போதே லதா மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தியவர், அடுத்து இது குறித்து பேசாமல் அமைதியாகி உள்ளார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்துக்கு எப்போதெல்லாம் அதிகம் கோபம் வருகிறதோ அப்போது ஏதும் பேசாமல் அமைதியான நிலைக்கு சென்று விடுவது அவரின் வழக்கம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தந்தை விருப்பத்துக்கு எதிராக தனுஷை பிரிவது என முடிவு செய்த ஐஸ்வர்யா, இருவரும் பிரியலாம் என முடிவு செய்து இருவரும் பிரிந்துள்ளனர். இந்நிலையில் இந்த தகவல் ரஜினிக்கு தெரிய வர குடும்ப உறுப்பினர்கள் மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அமைதியாக இருந்து வந்த ரஜினி தனது குடும்ப உறுப்பினர்கள் யாருடன் பேசாமல் அமைதியாக இருந்து வந்துள்ளார். மனைவி லதா ஏதாவது பேசலாம் என தன் அருகிலோ அல்லது வாய் திறக்கலாம் என நினைத்தால் கூட ரஜினிகாந்த் கோபத்துடன் பார்க்கும் அந்த பார்வையிலே ஏதும் பேசாமல் பின்வாங்கி விடுவாராம் லதா. மேலும் தனது மகளின் இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் மனைவி லதா தான் என முடிவு செய்து, குறிப்பாக லதா மீது மட்டும் உச்சக்கட்ட கோபத்தில் ரஜினிகாந்த் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது இளைய மகளிடம் மட்டும் பேசி வரும் ரஜினிகாந்த் அதுவும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் பேசுகிறாராம். இந்த சூழலில் தனது போயஸ் கார்டன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்த ரஜினியின் அருகே சென்று அமர்ந்து பேச முயன்றுள்ளார் அவரது மனைவி லதா. அப்போது கோபத்தின் உச்சிக்கே சென்ற ரஜினிகாந்த், கெட் லாஸ், என் முகத்திலே முழிக்காதே என சத்தமிட அங்கே இருந்து நகர்ந்துள்ளார் லதா ரஜினிகாந்த். இதனைத் தொடர்ந்து வீட்டில் கடந்த ஒரு வாரமாக ரஜினிகாந்த் கடும் கோபத்தில் இருப்பதை ஹைதராபாத்தில் இருக்கும் மகள் ஐஸ்வர்யாவிடம் தெரிவித்துள்ளார் லதா. இதனைத் தொடர்ந்து அப்பாவை சமாதானம் செய்ய வேண்டுமென்றால் தனுஷுடன் மீண்டும் இணைந்து இருவரும் ஒன்றாக சென்று அப்பாவை நேரில் சந்தித்தால்தான் அப்பாவை சமாதானம் செய்ய முடியும் என உணர்ந்த ஐஸ்வர்யா தற்போது மீண்டும் தனுஷுடன் இணைந்து வாழ முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு மறக்காமல் நமது தினசேவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.